உலகமும் மண் உலகமும் பூலோகமும் இப்படி அழகான காட்சிகள் எல்லாம் கண்ணால் கண்டு திடீர்னு கண் இரண்டு விட்டால் என்ன ஆகும் ஒருவருக்கு? அவர் நிலைமை என்னதான் ஆகும் பாருங்களேன். பாவம், உங்களால் முடிந்தால் ஏதாவது உதவி பண்ணுங்க. குட் மார்னிங், என்னுடைய நேம் வந்து அஜித். நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் வந்து இருக்கிற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நல்லிப்பாளையம் நடந்து போஸ்ட் ஆரோக்கிய தாலுக்கா கரூர் மாவட்டம். எனக்கு வந்து ரீசெண்டாக செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்ப எனக்கு வந்து கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போனதுக்கப்புறம் இப்போ ரொம்பவே கஷ்டம். அங்கே டாக்டர்கிட்ட போய் பார்க்குற கூட எங்கள் அந்த அளவுக்கு எங்களுடைய ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ கண் பார்வைக்காக நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம். அப்பாவும் எங்கள் கூட இல்லை. உங்களால் முடிச்சா எனக்கு வந்து கண் பார்வைக்கு ஏதாவது டாக்டர்ஸும் இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கோ ஏதாவது கண் பார்வைக்கு ஒரு வழி கிடைக்குங்களா? உங்களால் முடிஞ்சதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பாருமா, இது தாய் தகப்பனுடைய வழியில், அதாவது தாய் எவ்வளவு துன்பம் மாசமா இருக்கும்போது தாய் எவ்வளவு துன்பத்துல இருக்காங்களோ அந்த துன்பம் நாலு மடங்கு வந்து தன்னுடைய பிள்ளைய பாதிக்கும். அப்படி பாதிச்சதுலதான் இந்த பையன் இந்த கண்ணை வச்சு எவ்வளவுப்பா படிச்சிருக்க? காலேஜ் தேடிய வரையும் படிச்சிருக்காப்ல. அதாவது கண்ணுல சின்னதா இருக்கும், ஒரு பக்கம் கண்ணு தெரியாம இருந்திருக்கு. அப்புறம் கோயில் அந்த இதெல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அதுவும் இல்லாம பல சொந்தமாவே கண்ணுக்கு ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து படிச்சிருக்காப்ல. இப்ப காலேஜ் முடியவும் சுத்தமா அந்த கண்ணுல பாருங்க, ஜூம் பண்ணிக்க பாருங்க. இந்த கண்ணுக்குள்ள வந்து இந்த குற மாதிரி புறப்பட்டுருக்கு. இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அதை வந்து கண்ணு வந்து மாற்றி அமைக்கணும். இந்த கண்ணி பாருங்க, இப்ப ரெண்டு கண்ணுமே போயிருச்சு. அதாவது கண்ணே இல்லாம பிறந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்க அதே வந்து வாய் பேச முடியாம பிறந்துட்டாங்க, காது கேட்காம பிறந்துட்டாங்க, கண்ணு தெரியாம பிறந்துட்டாங்கன்னா அவங்க அதே பழக்கமாயிடும். எல்லாம் தெரிஞ்சு பார்த்து உணர்ந்து படிச்சு இப்ப எவ்வளவு படிச்சிருக்கீங்க? காலேஜ் தேர்ட் இயர் வரையும் முடிச்சுட்டு இன்னைக்கு செயல் இழந்து இருந்தா அது எவ்வளவு பெரிய பாதிக்கும். அதுலயே அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெண்டு பேர் வேலை வெட்டி கூட இல்லை. இவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதோ கொஞ்சம் காணிக்க ஏதாவது செஞ்சீங்கன்னா இந்த தம்பிக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணி இந்த பிள்ளைய வழிகாட்டி இந்த பிள்ளை சம்பாதிக்கிறதையே திருப்பி கூட உங்களுக்கே செய்வாங்க. அவங்க மன உடஞ்சிடுறாங்க. நாங்கள் எல்லா கூட்டு பிரார்த்தனை வச்சு இந்த பிள்ளைய கண் ஆபரேஷன் பண்ணணும், கண் நல்லா வரணுங்கிற பிரார்த்தனையில் உங்களை நம்பிக்கையாக நம்ம குடும்பம் நினச்சி நம்பிக்கையாக கேட்குறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு உதவி, சிறு உதவி அவங்களால முடிஞ்சதை செய்யுங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி அவங்க தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இனி அந்த குழந்தைக்கு எதிர்காலமும் நல்லா வரணும் அப்படின்றத உங்களுக்கு கேட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஜெய் பண்ணுங்க.